யா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேடை, ரொம்ப எமோஷ்னலாகவும் நர்வஸாகவும் இருக்கு. ஸோ இந்த படம் நந்தன், இந்த ஒரு நியூ ஃபேஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுக்குறக்கு எல்லாமே ரொம்ப யோசிப்பாங்க. பட் சரவணன் சார் எனக்கு இந்த கேரக்டரை ரொம்ப நம்பிக்கையோடு கொடுத்தாரு. அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது எனக்கு. யா சாரி, இந்த படத்துக்குள்ளே நான் வந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இந்த நாள் வரைக்குமே இது ஒரு பெரிய ஜேர்னியாகவே இருந்திருக்கு. அண்டு இந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் இருந்தது. மாடலிங் இண்டஸ்ட்ரி வேறு, பட் ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது இது ஒரு வைடான இண்டஸ்ட்ரி, இதில் எப்போவுமே நம்ம கற்றுட்டே இருக்கணும் அப்படின்றது நான் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த படம் வந்து எனக்கு, நான் இதுக்கப்புறம் நான் படம் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா இல்லை நல்ல படங்கள் வருமா எனக்கு தெரியாது, பட் இந்த படம் எனக்கு ஃபார் எவர் என் ஹார்ட்டில் அப்படியே நிற்கும். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. சசிகுமார் சார், சசிகுமார் சார் நம்ம வேறு நிறைய படங்களில் நான் ஹீரோவாக பார்த்துருக்கேன், ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், பட் நேரில் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன். அவர் இவ்வளோ யதார்த்தமாக எல்லாருக்கூடிய ரொம்ப கேஷுவலாக எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் நடிக்கிறேன். ஸோ அந்த ஒரு இடத்துல எனக்கு காம்ப்ளிமெண்டிங்காக நிறைய இடங்களில் அவர் இறங்கி நடிச்சிருக்காரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு நிறைய இடங்களில் நிறைய ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, இப்படி ஹேக் பண்ண இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு நெக்ஸ்ட்டு பாலாஜி சக்திவேல் சார். பாலாஜி சக்திவேல் சார் அவரோட படங்களில் எல்லா படங்கள்லையுமே நம்மளை அள வச்சிருக்காரு. பட் ஆனால் செட்டுக்குள்ளே அவர் வந்தாலே ஒரே ஃபன்னாக தான் இருக்கும். பயங்கர ஃபன்னாக வச்சுருப்பாரு செட்டை, அவ்வளோ கலகலப்பாக வச்சுருப்பாரு. இவர் இந்த படத்தில் ஆக்சுவலி ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான், பட் தென் அவர் செட்குள்ளே வந்தாலே எல்லோரும் ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒருத்தர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு ஆர்வி சரண் சார், எங்கள் டிஓபி சார், அவருக்கும் அவங்களோட டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் டூ. மாதேஷ் எங்களோட அழகன், இந்த படத்தில் என்னோடய பையன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாட்டியான ஒரு பையன், பட் ஹி ஹாஸ் அ வெரி குட் ஃபியூச்சர். பெஸ்ட் விஷஸ் டு ஹிம் டூ. எங்களோட எடிட்டர் சார் நெல்சன், தேங்க்யூ ஸோ மச் சார். ஜிப்ரான் சார், இந்த படம் ரொம்ப அழகான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்கீங்க. நிறைய இடங்களில் நீங்கள் சீன்ஸை எலிவேட் பண்ணியிருக்கீங்க. சார் சொன்ன மாதிரி நானும் டப்பிங்கில் நிறைய சீன்ஸ் பார்த்துருக்கேன். அது டப்பிங்கில் பார்த்ததுக்கும் அதுக்கப்புறம் ப்ரிவியூவில் பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி வண்டர்ஃபுல் பிஜிஎம். அண்டு எக்கி எக்கி சாங் இஸ் கோயிங் டு ஸ்டே இன் மை ஹார்ட்ஸ் ஃபார் எவர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி பியூட்டிஃபுல் சாங்ஸ். ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டீமிங் அப் வித் அஸ். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இட்ஸ் அ ஹியூஜ் சப்போர்ட் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் சமுத்திரகனி சார், அவர் கூட எனக்கு ஒரு 2-3 டேஸ் தான் இருந்தது. பட் ஆனால் அவரோட பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நான் ஃபார் எவர் செரிஷ் பண்ணுவேன் என் லைஃப்பில். தேங்க்யூ ஸோ மச் சார். யா, எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் திங்க் மியூசிக் ஆல்சோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கொலாபரேட்டிங் சார். ஸோ ரைட் ஃப்ரம் என்னோட முதல் ஃபோட்டோ ஷூட்லேருந்து, பேஜன் டேஸ்லேருந்து, என்னோடய பிக் பாஸ் ஜேர்னிலேருந்து, இப்போ என்னோடய ஆக்டிங் ஜேர்னி வரைக்கும் நீங்கள் எல்லோரும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி. இன்னும் பல உயரங்கள் வளர வாழ்த்துக்கிறோம். அடுத்தபடியாக